King of Glory International Ministries. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கும் தூரத்தில் இருந்து என்கிற தலைப்பிலே தேவ செய்தி. இயேசுவை அநேகர் தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள். தூரத்திலிருந்து சில நேரத்தில் அவரை தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். உலக இரட்சகரை, ஜீவாதிபதியை, தேவனை இன்றைக்கு தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் தவறாய்தான் புரிந்து கொள்வார்கள். நாம் அருகில் சென்று அவரை பார்க்க வேண்டும். வேதத்தை தூரத்திலிருந்து வாசிப்பதை போல் அல்ல, அதை மிக ஆழமாய் வாசிக்க வேண்டும். சத்திய வேதம் இன்றைக்கு தூரத்தில் இராதபடி உங்களை இயேசுவின் அருகில் கொண்டு வர இந்த செய்தி உதவும். தேவ செய்திக்கு மார்க்கு 5:6, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்த ஒரு சம்பவம். இயேசுவை காண்கிறான், தூரத்திலே ஆண்டவர் வருகிறதை கண்டு ஆண்டவரை தூரத்திலே பார்த்து ஓடி வந்து அவரை பணிந்து கொள்கிறான். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு தூரத்தில். என்னது? தூரத்தில். தூரத்தில் இயேசுவை பார்த்தான், அப்படியே போயிருந்திருக்கலாம். தூரத்திலேயே பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஓடி இருக்கலாம், சுகமாக இருக்க மாட்டான். என்ன, சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தூரத்தில் தெரியும், சில நேரம் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பக்கத்தில் இல்லை, தூரத்தில். ஒரு வாலிப பையனுடைய ஆசீர்வாதம் பக்கத்தில் இல்லை, தூரத்தில். என்ன, ஒரு நல்ல ஆசீர்வாதமான எதிர்காலம் பக்கத்தில் இல்லை, தூரத்தில் தான் இருக்குது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன, நம்ம ப்ரைமரி முடித்த உடனே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, செகண்ட்ரி முடித்த உடனே ஆசீர்வாதம் இல்லை, ஜூனியர் காலேஜ் முடித்த உடனே ஆசீர்வாதம் இல்லை, எங்கே தான் போகணும், யூனிவர்சிட்டி போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இன்னும் ஆசீர்வாதம் அதிகமாக வேணுன்றவங்க மாஸ்டர்ஸ் போகிறாங்க. இங்கே எத்தனை பேர் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க? நல்ல கரங்களை, நீங்கள் ஒரு பேர் நல்ல காரியம் செய்திருக்கீங்க, கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் நல்லா மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறேன், ப்ரைஸ் சொல்ல. ஐ மீன், தூரம் தூர பிரயாணப்பட்டு அவங்க படிப்பில். நான் சிலர் எஸ்எஸ்எல்சியோடு வேலைக்கு போயிட்டோம், டிப்ளமா முடித்து வேலைக்கு போயிட்டோம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தூரத்தில் தான் இருக்கும், பக்கத்தில் இருக்காது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ரொம்ப தூரம் அது. என்ன, ரொம்ப தூரம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவமானம். அநேகருக்கு பதில் சொல்லணும். வேலை செய்தால் மேனேஜர் மட்டும், நம்ம நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் மேனேஜர் நமக்கு பயப்படுவான். உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அந்த வேலையை நீங்கள் ஸ்லோவாக பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் அவனோட வேகமாய் பண்ணால் அவனுக்கு நீங்கள் ஆசீர்வாதம், உங்களை வச்சு அவன் முன்னேற பார்ப்பான். என்ன, ஸோ எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் தூரத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. தூரத்தில் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு ஓடிடக்கூடாது, அதை நெருங்கி வரணும். அவன் தூரத்தில் இயேசுவை கண்டான், நெருங்கி இயேசுவினிடத்தில் வந்தான். சாண்டவரை பார்த்து கேட்குறான், எதுக்கு வந்தீங்க, என்னை துக்கப்படுத்துவா வந்தீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்கனவே ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசே நீ போயிடு, உன்னை விட்டு போயிடு, எங்கேயா போவோம், பன்றிகளுக்கு உள்ளப்போ. அதுக்கு பிறகு அவன் புத்தி தெளிந்து ஆசீர்வாதமாக இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, தெய்வமும் தூரத்தில் தான் இருக்கிறார். அநேகருக்கு தேவன் தூரத்தில் இருக்கிறார். எதற்கு நாம் சபைக்கு உங்களை அழைக்கிறோம்னா, ஆண்டவர் கிட்ட வாங்க. என்ன, நம்ம தூரத்தில் இருந்தால் பிசாசு பிடிக்கும், ப்ரைஸ் சொல்ல. கடவுளை விட்டு நம்ம தூரம் இருந்தோம்னா மேட்டிமை பிடிக்கும், பிசாசு பிடிக்கும், சாபங்கள் பிடிக்கும்.
கடவுள் கூட இருந்தா, தேவ ஊழியர்களோடு கூட இருந்தா, சபையில் நாம் நெருங்கி இருந்தால் பிசாசு ஓடிடும். பிசாசோடு தான் வருவீங்க, ஆனால் ஓடிடும். மண்டேலிருந்து சாட்டர்டே வரைக்கும் பிசாசினுடைய கிரியைகள் தான், கோபந்தான், சண்டை தான், டிப்ரெஷன் தான், சோர்வு தான், அதுதானே நடக்குது. அதுதானே எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏண்டா வேலை செய்கிறோம், ஏண்டா இப்படி கஷ்டப்படுறோம். ஆனால் சண்டே வரும் பொழுது ஆண்டவர் அந்த பிசாசை எல்லாம் துரத்துவார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாஸ், உங்கள் மைண்டில் உங்களை கலக்குகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற டிப்ரெஷன், என்ன இன்னைக்கு தயவு செய்து எங்கெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு தூரமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் தூரமாக இருக்கிறேனே, என்ன நான் தூரமாக இருக்கிறேனே, முன்னாடி க்ளோஸாக இருந்தேன், இப்போ தூரம் போயிட்டேனே, என்ன முன்னாடி ஆசீர்வாதம் பக்கத்தில் இருந்தேன், முன்னாடி சபையில் ரொம்ப பக்கத்தில் இருந்தேன், தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட பக்கத்தில் இருந்தேன், ரொம்ப சபையில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தேன், இல்லட்டா வேலை இடத்துல அந்த மேனேஜருக்கு பக்கத்தில் இருந்தேன், என் வேலை அவ்வளோ அவருக்கு பிடிக்கும், வெரி க்ளோஸ். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தூர போயிட்டேன், தூர போகாதீங்க. ஆமீன், கம் க்ளோசர். கெட்டகுமாரன் தூர போயிட்டான், ஆசீர்வாதத்தை விட்டு தூர தூர தூர, அப்பாவை விட்டு தூர 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 போயிட்டான். ஆனால் ஒரு நாளிலே அவன் கிட்ட வர முடிவு செய்தான். பிசாசு பிடித்தவன் இயேசுவின் அருகில் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். இன்னைக்கு நீங்கள் இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், நாம் நம்மளை கொஞ்சம் நிதானிப்போம். தூரம் போயிட்டனோ இல்லை இன்னும் தூரமாகவே இருக்கிறனா, சிலர் இதுதான் பெட்டர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தூரமான இடத்துலையே செட்டில் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கிட்ட வா, நெருங்கி வா, என் அருகில் வா, என்னை தேடி வா, என்னை ஆராதிக்க வா. ஆமேன், என்னை ஆராதிக்க வா. ஒருவேளை மனசுல ஏதாவது ஒரு பழைய பகை, ஒரு பழைய மைண்ட் செட், அதெல்லாம் வச்சு தூரம் போயிடாதே, மாறணும். நம்ம என்ன செய்யணும்? மாறணும். We need to change. நம்ம நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற காரியம், நன்மையை விட்டு தூரப்படுத்துகிற காரியம், ஆசீர்வாதத்தை விட்டு தூரப்படுத்துகிற காரியம், அதையெல்லாம் நம்ம சீர்படுத்தணும். நான் தூரவே இருந்துக்கிறேன், கண் காணாமலே இருந்துக்கிறேன், அப்போது முத்திரை மோதிரம் வராது, புதிய ஆடை வராது, புதிய அபிஷேகம் வராது, பிசாசு ஓடாது. இன்றைக்கி நம்ம எவ்வளவு நெருங்கி ஆண்டவர் சமூகத்தில் வருகிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம். நெருங்கணும். ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற உறவுகள், ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், நெருங்கணும். தூரத்திலேயே இருக்கக்கூடாது. என்ன நண்பன் உள்ளவன் என்ன செய்யணும்? ஸ்நேகம் பாராட்டணும். இன்றைக்கு அநேகருக்கு பக்கத்தில் வர என்ன தடை? இவனுக்கு 6000 பிசாசு தடை. என்ன பக்கத்தில் வர இவனுக்கு 6000 பிசாசு தடை? அதில் ரெண்டும் மாறி மாறி பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கும். பிசாசும் பேசுது, அவனும் பேசுகிறான். என்ன தன்னையே காயப்படுத்தி கொள்கிறான். யாரும் அவனை அடக்க முடியாது, அவனை யாரும் அடக்க முடியாது. நீங்கள் தேவனை விட்டு தூரம் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அடக்க முடியாது, யாரும் உங்களை அடக்க முடியாது. யுவர் ஆன் யுவர் ஓன். அது உங்களையே நீங்கள் காயப்படுத்தி கொள்வீங்க. சபையை விட்டு தூரம் நிற்கிறோன்னா நாம் நம்மளை நாமளே காயப்படுத்தி கொள்வோம். நம்முடைய ஓன் தாட்ஸ், வைராக்கியம், கோபம், நான், ஈகோ, அதெல்லாம் என்ன தெரியுமா? நம்மளை நாமளே காயப்படுத்தி கொள்வது, நம்மளை நாமளே காயப்படுத்தி கொள்வது. நம்ம சபைக்கு வருவதே மற்றவங்களை நம்ம காயப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, நம்மளை நாம் காயப்படுத்துவதை நிறுத்தணும். ஐ மீன் ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் கர்ஸ்ட். இன்றைக்கு நிறைய பேர் தூரத்தில் இருந்தே இயேசுவை பார்க்க ஆசைப்படுறாங்க.
தூரத்தில் இருந்தே சபையில் தூரம், மேபி பக்கத்தில் உட்காந்துருக்கலாம், ஆனால் இருதயம் ரொம்ப டிஸ்டன்ஸ், எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த மனுஷன் பிசாசு பிடித்தவன், நான் தூரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவை தேடி வருகிறான். இயேசுகிட்ட வந்து ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க. தூரத்தில் இருக்காதீங்க, சபையில் தூரத்தில் இருக்காதீங்க, சபையில் க்ளோஸாக வாங்க. அடிக்கடி சபைக்கு வாங்க, என்ன அடிக்கடி சபைக்கு வாங்க, ரெகுலராக வாங்க. ஆமீன், ரெகுலராக. சண்டேயா நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பேன். ஒருவேளை புதன்கிழமை உங்களுக்கு வர முடியாமல் போகலாம், மற்ற நாள் வர முடியாமல் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுக்கு அருகில் இருக்கிற நாள். ஆலயத்தில் உங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் தந்தெல்லாம் வேலை தர முடியாது. என்ன, நீங்களே அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எழுதி நீங்களே சைன் போட்டு நீங்களே எம்ப்ளாய்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ப்ரைஸ் சொல்லாமல் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆனால் இங்கே வந்து நின்றாதீங்க, பாஸ்டர் தள்ளுங்க. ப்ரைஸ் ப்ரைஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க, நான் தூரத்தில் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இட் இஸ் அ ராங் டிசிஷன் டு பி ஃபார் அவே ஃப்ரம் காட். ஆமே, இட்ஸ் அ ராங் டிசிஷன், இட்ஸ் அ ராங் டிசிஷன். யூ மே ஹவ் 101 ரீசன். என்ன, தூரம் நிற்கிறதுக்கு நீ 1001 ரீசன் வச்சிருக்கலாம், 2000 ரீசன் வச்சிருக்கலாம், ஆனால் அது உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ற. நான் தூர போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஆண்டவர் விட்டு தூர போக மாட்டேன்னு சொல்லுங்க. நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவர் கூட தானே இருக்கிறேன், நான் இன்னும் கிறிஸ்தவன் தானே. இல்லை, நீ சபையை விட்டு தூரம் போனாலே நீ ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவேன். நான் பாஸ்டர் தான், நான் பாஸ்டர் தான். அன்லெஸ் நம்மளை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கொண்டு போய் பத்மூத்தீவில் போட்டால் பரவாயில்ல, சபைக்கு போக வேண்டாம். என்ன, அங்கே பத்மூத்தீவில் நீ எங்கேயோ உட்காந்துருக்கிற. மற்றபடி நான் ஒரு பாஸ்டர், ஒரு 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 3 மாதம் எனக்கு நீங்கள் வெக்கேஷன் கொடுக்குறீங்க. பாஸ்டர் 3 மாதம் உலகம்லாம் போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்கெல்லாம் நீங்கள் அலவன்ஸ் கொடுத்து ஒரு $25,000 கொடுத்து 3 மாதம் பாஸ்டர் யூ டேக் ரெஸ்ட். 19 வருஷம் நீங்கள் சர்ச்சுக்காக உழைச்சிருக்கிறீங்க, ஒரு 3 மாதம் நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன், போயிட்டு வாங்கினீங்கன்னா. நான் 3 மாதம் சர்ச்சை அட்டன் பண்ணாமல் நான் இங்கே திரும்பி வந்தேன்னு வைங்க, எப்படி தான் வருவேன்? லேகியோன் பிசாசோடு தான் வருவேன். ஆமே, யாராக இருந்தாலும் சர்ச்சை விட்டு தூரம் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. ஆமே, யாராக இருந்தாலும் நீ தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீ நான் பெரிய வல்லமையான செய்தியாளராக இருக்கலாம், சர்ச்சை விட்டு தூரம் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. ஆமே, ஆசை அதான். நான் எங்கே போனாலும் 1 வாரம்தான், சில நேரத்துலலாம் 2 வாரம் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் யூஎஸ் வாங்க ஒரு 2 வாரம் இல்லாட்டா ஒரு 3 வாரம். யார் போய் 2 வாரம் 3 வாரம் உட்கார்றது? உங்களை பார்க்காம அவங்கள போய் பார்த்து என்ன என்ன? ஹலோ, ப்ரைஸ் ஹலேலூயா. ஆண்டவர் கிட்ட வர ஆசைப்படுங்க, தூரத்தில் இருக்காதீங்க. ஆமீன், கிட்ட. கம் க்ளோசர் டு ஹிம். மத்தேயு 27:55 மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவில் இருந்து அவரோடு கூட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவருக்கு ஊழியம் செய்வது, அவருக்கு சமைத்து தருவது, அவருக்கு பணிவிடை செய்வது, இயேசுவுக்காக பணிவடை செய்ய இயேசுவோடு கூட சீஷர்கள் மட்டுமல்ல சில சகோதரிகள் இயேசுவை அவருக்கு இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அவரோடு கூட இருந்தாங்க. அந்த சீஷர்கள்லாம் ஊழியம் செய்கிற இடத்துல இயேசு தனிமையாக இல்லை, அவர் ஒரு குழுவோடு கூட இருந்தார். ஆனால் இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை வேதனைப்படுத்துகிறாங்க. கிட்ட போக மனசு இல்லை அவங்களுக்கு. என்ன,
இதை பயம் என்று சொல்லக்கூடாது. அநேகர் கிட்ட போய் இயேசுவை பார்த்தார்கள். அவருடைய வேதனையை தாங்க அவர்களுக்கு மனசில்லை. இயேசுவின் வேதனையை தாங்க மனசில்லை. தூரத்தில் இருந்து கதறாங்க, ஏன் இயேசுவுக்கா இப்படி, ஏன் ஆண்டவருக்கா இப்படி? ஐயோ, அவருடைய அந்த முகத்தை பார்க்க அவர்களால் முடியல. அந்த கேடு அடைந்தார் என்று ஏசையா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டதை போல அந்த முகத்தை தேட அவர்களால் முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பார், இந்த நேரத்தில் இந்த பிள்ளைங்க நம்ம கூட இல்லையே, என்ன இந்த நேரம், அந்த மரியாள் எங்கே, அந்த யாகோபின் தாய் எங்கே, அந்த மகதலேனா மரியாள் எங்கே, மார்த்தாள் எங்கே? எனக்கு அன்பானவர்களே, சந்தோஷமாக இருக்கும்பொழுது ஒருவரோடு கூட இருப்பது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் ஒருவர் கஷ்டத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, கண்ணீருக்கு மத்தியிலே, நிந்தைக்கு மத்தியில், அவமானத்துக்கு மத்தியில் போகும் பொழுது ப்ளீஸ் அவங்க கூட இருங்க. ஆமே. உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுடைய நண்பர்களோ என்ன யாரோ கஷ்டப்படும் பொழுது அவங்க கூட இருப்பது நமக்கு பெரிய பாக்கியமாக இருக்காது, ஆனால் அவர்களுக்கு ரொம்ப அது தேவை, ரொம்ப தேவை. இயேசுவின் கண்கள் தேடுது. மரியாளை பார்த்தார், யோவானை பார்த்தார், வேறு யாரையும் ஆண்டவர் பார்க்கல. என்ன, வேறு யாரும் அவர் அருகில் இல்லை. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் சிலுவையில் நாம் அறியப்படும் போது நம்ம கூட இருக்க மாட்டாங்க, தூரம் போயிடுவாங்க. ஆனால் இவர்கள் தூரத்தில் இருந்து ஆண்டவருக்காக அழுகுறாங்க, பக்கத்தில் வந்து ஆண்டவருடைய இருதயத்தை அவங்க சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். என்ன, எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒரு துயரப்படுற மக்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கோ, தயவுசெய்து கிட்ட போங்க, தூரத்தில் இருக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பா என்ன கிட்ட போய் உதவி செய்யுங்க. ப்ரைஸோலோட அலேலூயா. தூரத்தில் இருக்காதீங்க. அதுதான் இந்த ஹெல்பிங் ஹேண்ட். இந்த நேரங்கள் என்ன, தூரத்தில் இல்லை, கிட்ட போய். அன்னைக்கு சாந்தி இல்லம் நம்ம திருச்சியில் ஒரு ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அங்கே நம்முடைய ஊழியத்தை சார்ந்தவங்க அந்த இடத்துல போகும் பொழுது அப்படி தான் அவங்க கை என்னது கும்பிட்டு கூப்பிடுறாங்க, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப வயதானவங்க. என்ன, இன்றைக்கி நாம் தேவ பிள்ளைகள் ஒருத்தர் சிலுவையில் தொங்குறாங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்காதீங்க, பக்கத்தில் போங்க, பக்கத்தில் போங்க. யாரோ ஒருவர் சபையில் துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தூரத்தில் நிற்காதீங்க, பக்கத்தில் போங்க. தூரத்தில் நின்று அழுதாங்க, உண்மையாக அழுதாங்க, நல்லது தான். தூரத்தில் நின்று அழுவதை விட பக்கத்தில் போய் ஒரு ஆறுதல் சொல்வது பெரிய காரியம். ப்ரைஸ் தி லார்ட். ஆமீன். நீங்கள் யாருக்காவது தூரத்தில் இருந்தீங்கன்னா, தேவைப்படுகிற யாரோ ஒருவருக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க வேண்டிய நீங்கள் தூரத்தில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஆராதனை முடிந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஒரு அலோ சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. நமக்காக ஏங்குகிறவர்கள் என்ன, நமக்காக இல்லட்டா ஆதரவற்ற ஒரு அனாதை. லூக்கா 22:54 அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்தில் பின் சென்றான். பேதுருக்கு அநேக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏசாமி தப்பிச்சிடுவார், ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் இந்த பிடித்து கொண்டு போகிறவங்களெல்லாம் ஏதாவது பண்ணிடுவார், சிம்சோன் மேல் இறங்கின அபிஷேகம் இயேசுவின் மேல் இறங்கும், கொஞ்ச நேரத்தில் பாரு இவங்க எல்லாம் நாலு பக்கமும் சிதறடிச்சு ஓட போகிறாங்க. என்ன, சிம்சோனை பற்றி பேதுருக்கு தெரியும் தானே, தாவீதை போல என் ஆண்டவர் கோலியாத்தின் தலையை தாவீது வெட்டினதை போல இந்த 10-20 பேர் ஆண்டு ஏதாவது பண்ண போறார் நினைச்சு இது தூரத்தில் 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 பின்பற்றுகிறான். தலைவனை தூரத்திலிருந்து பின்பற்றக்கூடாது. ஆமே. தலைவனை என்ன செய்யக்கூடாது, தூரத்திலிருந்து பின்பற்றக்கூடாது. இயேசுவுக்கு சிலுவையா, உனக்கும் சிலுவை. ஆமே.
இயேசுவுக்கு மகிமையா உனக்கும் மகிமை. இன்றைக்கு நிறைய நேரம் நாம் தூரத்திலிருந்து பின்பற்றுகிறோம். இயேசுவை தூரத்திலிருந்து பின்பற்றின பேதுரு இயேசுவை மறுதளித்தான். ஆமீன். நாமளும் இயேசுவை தூரத்திலிருந்து பின்பற்றினால் இயேசுவை மறுதளிப்போம். அவர் கூடவே இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அவர் கூடவே இருக்கணும். தயவு செய்து தூரத்திலிருந்து பின்பற்றுகிறார்கள். சில நேரத்தில் சபையில் விசுவாசிகள் அப்படி தான், சிலர் நம்ம கூட இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வாங்க, கூடவே இருப்பாங்க. சிலர் கூட இருப்பாங்க, அப்படியே தூர போயிடுவாங்க. அப்படியே அப்படியே ஒவ்வொருத்தராக முந்திடுவாங்க. இவங்க தான் நம்பர் டூவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்துடுவார், இவங்க நம்பர் த்ரீ ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் வருவார், இவங்க நம்பர் ஃபோர் ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் வருவார், இவர் நம்பர் 400 ஆகிடுவாங்க. இன்னொருத்தர் வருவார், இவர் 800 ஆகிடுவார் நம்பர். சபையில் கூடவே இருக்கணும். 12 பேரும் எப்படி இருந்தாங்க? இயேசுவுக்கு கூடவே இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் யூ மேக் எ டிஸ்டன்ஸ், யூ மேக், அதாவது அப்படி பட்டும் படாமல் இருக்கலாம். இதெல்லாம் பிசாசினுடைய ஞானம், இது கர்த்தருடைய ஞானமே இல்லை. போனோமா, ஒரு காணிக்கையை போட்டோமா, திரும்பி பார்க்காம ஓடிடு. இது யார் சொல்லித்தரா உனக்கு? பிசாஸ். இது கர்த்தருடைய ஞானமே அல்ல, கர்த்தருடைய ஞானமே அல்ல. கர்த்தருடைய ஞானம் கூட இரு. ஆமீன். கூட இரு. உன் கூடவே ஆண்டவர் கூடவே நீங்கள் இருக்கணும். ஒன்ஸும் ஆண்டரை விட்டு நம்ம தூர போக போக மறுதளிப்போம். இட் இஸ் எவ்ரிவேர் இன் த ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், எவ்ரிவேர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டிபேட், அதில் சொன்னாங்க எனக்கு உயிர் நண்பன் அவர் தான் அப்படின்னாங்க. என்னுடைய உயிர் சிநேகிதி அவங்க தான். நான் சொன்னேன், உங்கள் உயிர் நண்பன் உயிர் சிநேகிதி எல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் குறைஞ்சிடும்னு. அதெல்லாம் ஒரு நாளும் குறையாது. அதெல்லாம் நாம் உயிர் நண்பன் உயிர் நண்பன் தான் நாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பேரே இப்போ இல்லை, அவன் பேருமா? நீங்கள் கூட யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்களோட உயிர் நண்பனாக இருந்த ஆட்கள் இருக்காங்க, ஆனால் உயிர் நண்பனாக இல்லை. டிஸ்டன்ஸ், எங்கேயுமே டிஸ்டன்ஸை வைக்காதீங்க. எங்கே டிஸ்டன்ஸ் வைக்கணுமோ அங்கே வைங்க. ப்ரைஸலோ, பொல்லாதவர்களோடு, பெருந்தீனிக்காரரோடு, கோபக்காரரோடு, தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்களோடு, ஒழுங்கற்ற விசுவாசிகளோடு, கள்ள தீர்க்கதரிசிகளோடு, அதாவது கலகக்காரரோடு, அவங்களோடு போகாத கூட. ஆமேன். ஆனால் இயேசுவோடு கூட இருக்கணும், இல்லாட்டா மறுதளிப்போம். பைபிளோடு இருக்கணும், இல்லாட்டா பைபிளை மறுதளிப்போம். பைபிளை வாசித்துட்டே இருக்கணும். பைபிளுக்கு உங்களுக்கும் டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. ஆமீன். உங்களுக்கும் ஜபத்துக்கும் டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. உங்களுக்கும் நல்ல நண்பர்களுக்கும் டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வரக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க, நல்ல வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது திடீர்னு நீங்கள் லீவெல்லாம் போடக்கூடாது. டிஸ்டன்ஸ் வந்துடும், டிஸ்டன்ஸ் வந்துடும். நல்ல வேலையில் இருக்கிற மனுஷங்க, நல்ல பொறுப்பில் இருக்கிறவங்க லீவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். எனக்கு 1 மாதம் லீவு, 15 நாள் லீவு கிடையாது. உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய ஜாப், உன்னுடைய அந்தஸ்து வேலையில் யூ கெனாட் டேக் லாங் லீவ்ஸ். அடுத்து உள்ளே வந்துடுவோம், அடுத்து உள்ளே வந்துடுவோம். நீ லாங் லீவ் போகும்போது அந்த பொறுப்பை வேறு ஆளுக்கு தருவான், அவன் நீ 1 வாரம் செய்த வேலையை 2 நாளில் முடிச்சிடுவான். முடிஞ்சிச்சு உன் கதை. என்ன, எப்பொழுதெல்லாம் ஒருத்தர் லாங் லீவுக்கு போயிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் ஆபத்து வெயிட் பண்ணும். நீ சாதாரணமாக குப்பை அள்ளி போட்டுட்ருக்க, நீ இருந்தாலும் சரி, நீ போனாலும் சரி, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ மீன், டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. அப்படியே ஊருக்கு போனாலும் உங்கள் வேலையோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். ஃபோன் பண்ண, என்னாச்சு 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 என்ன. நாங்களாம் நானும் வேலை செய்யும்போது அப்படி தான் இருந்தேன். வி வேர் ஆல்வேஸ் கனெக்டட். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் சொல்லுவோம், சில நேரத்தில் 8:30 வேலைக்கு போவோம். போயிட்டு அது என்ன ஆச்சு, அந்த மெஷினில் என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு பார்க்கணும். இல்லாட்டா மறுதளிச்சிடுவாங்க. ஒன்று நாம மறுதளிப்போம், இல்லாட்டா அவங்க மறுதளிச்சிடுவாங்க. நான் சொல்லுறது விளங்குதா? ப்ளீஸ், தூரத்திலிருந்து
ஒரு தலைவனை பின்பற்றி தலைவனாய் மாற முடியாது. கூடவே இருக்கணும், கூடவே இருக்கணும், கூடவே இருந்து தேவனுக்காக நிற்கணும். பேதுரு கொஞ்சம் கேப்பிட்டா பிசாசு பயம் எல்லாம் உள்ளே வந்துருச்சுது, தைரியம் போயிடுச்சுது, பயம் வந்துருச்சுது. உடனே ஒரு வேலைக்கார பிள்ளைகிட்ட மறுதளிக்கிறான், சொல்ல ஆமாம் நான் அவர் கூட தான் இருந்தேன். இப்போ என்ன, அவங்களுக்கு பேதுரு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு முக்கியமே இயேசு தான். அவனை தட்டி வெளியே போடானா வெளியே போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு தயவு செய்து தூரமாக இருந்தீங்கன்னா சரிப்படுத்திட்டேங்க. அப்படி எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். தூரத்திலேயே இருந்துவிட நினைக்கக்கூடாது. சிலர் சபையில் கூட தூரத்தில் இருப்பார்கள், ஊழியனோடு கூட ஊழியத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், அந்த ஆராதனை முடிந்தவுடன் உடனே புறப்படுவார்கள். அந்த சபைக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியம் இருக்காது. எப்படி பரலோக ஆசீர்வாதம் இறங்கும்? இன்றைக்கு நெருங்கி வருவோம். சிலர் குடும்பத்தில் கூட தூரத்தில் இருப்பார்கள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பாவை விட்டு தூரம் நிற்பார்கள், ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நெருங்கி வருவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு தூரத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம் அண்டையில் நெருங்கும்படி நீர் கிருபை பாராட்டும். தூரத்திலிருந்து உம்மை பார்க்கும் பொழுது உம்முடைய அழகு, உம்முடைய மேன்மை, உம்முடைய அன்பு, உம்முடைய பரலோக ஆசீர்வாதங்கள் தெரியாதப்பா. ஆண்டவரே, உம்மை ருசித்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, சபையில் தூரத்தில் இல்லாதபடி ஆண்டவரே சபையோடு இணைக்கப்பட முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்கள், நான் சமீபத்தில் இருக்கிறேனா தூரத்தில் இருக்கிறேனா என்கிற அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருவரும் தூரம் இருக்கக்கூடாதப்பா, ஒருவரும் உம்மை விட்டு தூரம் போயிடக்கூடாதப்பா. உம் அருகிலே வந்து உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த செய்திகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆசீர்வாதத்திற்கு தூரம் போயிடக்கூடாதப்பா, சமாதானத்தை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, அன்பை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் இறங்குங்க, அவர்களை உம் அருகிலே வைத்து கொள்ளுங்கப்பா, உங்கள் அருகிலே வைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, எந்த குடும்பத்தை விட்டு நீர் தூரம் போயிடக்கூடாதப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் வாசம் பண்ணும்படி செபிக்கிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரட்டும். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் படிப்பையும் ஐஸ்வர்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு அருகில் இருப்போம், அவருக்குள் இருப்போம், அவர் நமக்குள் இருப்பார். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் குளோரி, N4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628-0001. உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: 0461-420-0675 மற்றும் 822-0014-177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 1202135-00003195, பேங்க் கரூர் வைசியா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.